வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பர் சர்க்கிட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்எஃப் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான். அதாவது எல்லை பாதுகாப்பு படையில் 2788 காலி பணியிடங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திய துணை இராணுவ படையில் ஒன்றான எல்லை பாதுகாப்பு படை பிரிவில், அதாவது பிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஜாப் வேகன்சி இருக்குது 2788 அப்படின்றது. ஸோ என்னென்ன பிரிவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே குக்கு அப்படின்ற வேகன்சிக்கு 879, வாட்டர் கேரியர் அப்படின்னா 510, ஸ்வீப்பருக்கு 617, ஸோ வாஷர்மேன் 338, பார்பர் வந்து 123, காப்ளர் 88 உட்பட 2651 இடங்கள். பெண்கள் பிரிவில் குக்கு, இது வந்து பெண்கள் பிரிவில், இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே ஆண்கள் பிரிவு, அது 2651 போஸ்ட்டு. ஸோ பெண்களுக்கு என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்குங்க. கல்வி தகுதி ப்ளஸ் டூ முடித்திருக்க வேண்டும், அதான் ப்ளஸ் டூ முடிச்சிருக்க வேண்டும். தொடர்புடைய பிரிவில் 2 ஆண்டு பணி அனுபவம் இருக்க வேண்டும், அவசியம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்னென்ன இந்த எந்தெந்த ஒர்க்குக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஒர்க்குக்கு உங்களுக்கு அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு அனுபவமே இல்லாமல் அதை டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கான அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வயது வரம்பு 18-23 வயதிற்குள்ளே இருக்க வேண்டும். இதிலிருந்து இடஒதுக்கீடு, அதாவது இந்தந்த பிரிவுக்கு இவ்வளோ இடஒதுக்கீடு இருக்குது, அதாவது கல்வி ரிலாக்ஸேஷன் ஏஜ் லிமிட் இருக்குல்ல. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ 28-29 இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. பிசி எம்பிசிக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது, எம்பிசிக்கு 3 வருஷம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ண முடிஞ்சுன்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் அதே போல் உடற்தகுதி தேர்ச்சி முறை எப்படின்னா, உடற்தகுதி தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, எழுத்து தேர்வு, மருத்துவ பரிசோதனை தேர்வு, இது எல்லாமே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் பண்ணணும். எப்போ கடைசி டேட் அப்படின்னா பிப்ரவரி 28, அதாவது 28/2/2022, அடுத்த மாதம் 28ஆம் தேதி வரையும் கடைசி தேதி இருக்குது. அஃபீஷியல் வெப்பேஜ் பாருங்கள், bsf.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டு தான். இங்கே கீழே கடைசியாக கொடுத்துருக்காங்கள, இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போயிட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாமே பார்த்துக்கணும். அதே போல் அப்ளிகேஷனும், ஆன்லைன் அப்ளிகேஷனும் அங்கே தான் இருக்கும், அதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.